பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீடு என்ன பார்க்க போகிறேன்னா சாதாரண சைக்கிளை எலக்ட்ரிக் சைக்கிளாக மாற்றிட்டு அப்படிங்கிறது. ஆட்டோமொபைல் ட்ரைனிங் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத முகப்பு பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகிருஷ்ணா சொல்லியிருப்பார். இது அவருடைய மினி ப்ராஜெக்ட். நார்மல் சைக்கிளை பெடல் ப்ளஸ் எலக்ட்ரிக் கன்வர்ஷனாக அவர் இந்த வீடியோவில் பண்ண போகிறாரு. யூடியூப் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க நல்லா தெரியும், நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா கடினமான தொழில்நுட்பத்தை கூட இலகுவான முறையில் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போட்டுட்ருக்கோம். அதில் எங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து அவங்களே வந்து அவங்களுடைய ஓன் எலக்ட்ரிக் கன்வர்ஷனை வந்து அவங்களுடைய பைக்கை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அது ஸ்கூட்டராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும். இதில் அதிகப்படியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸல் சூப்பர் வீடியோவை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இதுக்கு இதுவரைக்கும் 40 மேற்பட்ட நபர்கள் நம்ம தொலைபேசியில் அழைச்சி நான் வந்து உங்களுடைய வீடியோக்களை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வர்ஷன் பண்ணேன், எனக்கு இதில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். காரணம் என்னென்னா, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சாமானிய மக்களுக்கும் இந்த எலக்ட்ரிக் கன்வர்ஷன் போய் சேரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதை நோக்கிய பயணங்களில் வந்து நமக்கு முதல் படி வெற்றி அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் கன்வர்ஷனையும், இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் கன்வர்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விவரமாகவும் எல்லாருமே இதை எப்படி பண்ணலாம்ன்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் தொகுப்பாக கொடுத்துருக்கோம். கூடுதலாக நம்மளுடைய பார்வையாளர்களும் நண்பர்களும் கேட்டிருக்கோம் கேள்விகளை முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியில் பதில் கொடுக்க முயற்சி செய்கிறோம். குறிப்பு, நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க சைக்கிளை அவங்கவுங்களே ஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த காணொலியை போடுறோம். அதை பயன்படுத்திக்கிங்க, தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கன்வர்ஷனுக்கு மாறணும், பெட்ரோல்லிருந்து நம்ம வந்து வெளியில் வரணும். மேலும் வந்து மற்ற நாடுகள் போல் மின்சார வாகனத்துலேயும் வந்து நம்ம அடுத்த கட்ட நகர்வு போகணுன்றதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆசை. நம்ம இந்த வீடியோவுடைய லென்த்தை குறைக்கிறதுக்காக வேண்டி அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம இதில் சேர்க்கலை. இதற்கு முன்பாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 24V 350W மோட்டார் கிட் அன்பாக்சிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்கை வந்து நான் மேலே உங்களுக்கு ஐகார்டில் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் கிட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஒயரிங் பண்ணுறோம் அப்படின்றது தான். குறிப்பாக இந்த கண்ட்ரோலருக்கும் இந்த மோட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப பெரிய கடினமான வேலையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து கண்ட்ரோலர்லேயும் மோட்டர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து நேம் இருக்கும், ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். இரண்டாவது, நீங்கள் மாற்றி கொடுக்கவும் முடியாது. அதுலேயே வந்து சாக்கெட் வந்து ஃபீமேலுக்கு மேலும் மேலுக்கு ஃபீமேலும் தான் வந்துருக்கும். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா, கண்ட்ரோலரில் ரெட் அண்ட் பிளாக் வரும், மோட்டரும் ரெட் அண்ட் பிளாக் வரும். நீங்கள் கண்ட்ரோலில் வர ரெட் அண்ட் பிளாக்கையும் மோட்டரில் வர ரெட் அண்ட் பிளாக்கையும் சேர்த்திங்கன்னா மோட்டர் ஓடாது. கண்ட்ரோலரில் வர ரெட் அண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு, மோட்டரில் வர ரெட் அண்ட் பிளாக் வந்து ப்ளூ வித் ஒயிட்னு வரும். ப்ளூ ஒயிட் இதில் தான் கொடுக்கணும். இது வந்து மோட்டருக்கு வரது விட்டு இப்போ வந்து டாக்க மீட்டர் எடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட்ட எல்லாத்தையும் முடிச்சுட்டு மோட்டருடைய ஆர்பிஎம் எவ்வளோ வருது அந்த டாக்க மீட்டரில் பார்த்துட்டு அதற்கு பிறகு வந்து நான் ப்ராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கலில் பொறுத்த வரைக்கும் நார்மலாக சைக்கிளை வந்து கர்ப்பம்பூச்சி மாதிரி தலையில் கவுத்து போட்டுட்டு வீலை எடுத்து ஸ்போக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். அவங்க அந்த ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கட்டும். வாங்க நம்ம முதல் கேள்விக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம முதல் கேள்விக்கு வந்துடுவோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கடினமான கேள்வி தான். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி. நிச்சயமாக இந்த கேள்விக்கு வந்து பதில் பல இடத்துல வந்து பல நபர்களுக்கு அவங்க தொலைபேசி அழைக்கும் போதே நம்ம சொல்லியிருப்போம். நம்மளுடைய வேலை நேரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்னிங் 9 to 7 தான். சென்னையில் இருக்கவங்களுக்கோ இல்லை மற்ற தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், 7 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. லாக்டவுன் நம்ம ஓப்பன் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய நேரத்தை காலத்தையும் கருதி நம்ம வந்து வேலையில் தான் அதிகமாக இருப்போம். உதாரணத்துக்கு நம்ம செய்கிற ஒர்க் எல்லாமே, நம்ம கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சென்சிட்டிவானது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சில சமயங்களில் அது ஃபால்ட்டில் கொண்டு முடியும் கவனங்கள் சிதறும் போது. ஸோ அதனால் தயவுசெய்து கால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க ஒரு 7 மேலே, ஈவினிங் 7 மேலே கால் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்துடுவோம். சைக்கிளில் மோட்டரை மாட்டுறதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய
கொஞ்சம் கடினமான இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைக்கிளில் வந்து ஹப் மாட்டுறது மட்டும்தான். பிகாஸ் காரணம் என்னன்னா, வெறும் மோட்டரை மட்டும் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக அதே இருக்க செயினில் வந்து நீங்கள் மோட்டரை மாட்டி ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். பட் நீங்கள் பெடலும் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டபுள் சைடு ஹப் தான் தேவைப்படும். பிகாஸ் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வண்டியில் சார்ஜ் இல்லாமல் நின்றுட்டாலோ அல்லது நமக்கு வந்து வேகமாக நம்ம போய் சேர வேண்டிய உதாரணத்துக்கு, நான் நார்மலாக வந்து பெடல் பண்ணி போகும்போது கஷ்டமாக இருக்கும். பட் ஆக்சிலேட்டர் ப்ளஸ் பெடல் பண்ணும்போது நார்மலாக வண்டியுடைய வேகமும் அதிகமாகவும் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம அந்த மாதிரி டபுள்ஸ் அதாவது ட்வின்ஸ் நம்ம ரெண்டு சைடுமே வந்து அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு பெடலும் பண்ணணும் ப்ளஸ் நமக்கு வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது ஓடணும் அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல முக்கியமாக தேவை நமக்கு டபுள் சைடு த்ரெட் உள்ள ஹப் வேணும். நமக்கு வந்து டபுள் சைடு த்ரெட் உள்ள ஹப் வேணுன்றது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். இதை கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க. டபுள் சைடு த்ரெட் உள்ள ஹப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சைக்கிளுக்கு வந்து 40 ஸ்போக்ஸ் வரும். பட் ஆனால் நமக்கு டபுள் சைடு த்ரெட் உள்ள ஹப் வந்து பார்த்தீங்கன்னா 36 ஸ்போக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப டிப்ஸாக எடுத்துக்கோங்க. நார்மலாக அந்த ஹப்பை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற லேத்தில் ஆன்டி கிளாக் வைஸ் த்ரெட் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படி அந்த ஆன்டி கிளாக் வைஸ் த்ரெட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரீவியில் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ஃபுல் டைட் பண்ணாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஏறும். இதுதான் சின்ன டிப்ஸ். இதை பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்போக்ஸ் வந்து பின்னும் போது எல்லா ஸ்போக்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. டயரை புதுசாக மாற்றிருங்க. பிகாஸ் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயர் பழைய டயரை நம்ம போடும்போது அதிகரி பஞ்சர் ஆகும்போது நம்ம எடுத்து மாற்ற மாதிரி ரொம்ப கடினமாக இருக்கும். டயரை புதுசாக மாட்டிருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக்ஸ் பின்றதாக இருக்கட்டும், ஹப்பில் நீங்கள் மாற்றுறதா இருக்கட்டும், இதான் அதனுடைய ஒரு சின்ன சுருக்கம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம அடுத்த கேள்விக்குள்ளே போயிடலாம். அடுத்த கேள்வி, நீங்கள் வெறும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வண்டியில் வந்து பார்ட்ஸ் வச்சு பண்ணி காட்டுறீங்க, நீங்களே வந்து ஒரு ஓனாக ஒரு வண்டி பண்ணால் நல்லாயிருக்குமே, ஏத்தர் மாதிரியோ ஒக்கேனோவா மாதிரியோ இல்லை பின்ன பிற எலக்ட்ரிக் பைக் மாதிரியோ நீங்களே ஒரு வண்டி வந்து பண்ணலாமே, பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அதனுடைய ரிசர்ச் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையிலையும், அவர்களை விட விலை கொஞ்சம் குறைவாக கொடுக்கணுன்ற அடிப்படையில் நம்ம வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும். நம்ம ஒரு பொருளை வாங்கி நம்ம வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்மளே மனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறது நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம இன்னும் நிறைய டெக்னாலஜியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். மேபி இன்னும் வரக்கூடிய காலத்தில் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அது அதன் மூலயமா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை குறைவான அளவில் விலை குறைவாக வந்து நம்ம பைக்கை கொடுக்க முடியும். அதனுடைய ஒரு முன்னோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டெல்லியிலிருந்து ஒரு பைக்குடைய ஸ்பேர்ஸை வாங்கி நம்ம இங்கே அசம்பிள் பண்ணி கொடுத்தோம். அது வந்து பெரிய லெவலில் மக்கள்கிட்டையும் அது ரீச் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த வண்டியை வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடன்றது தான் என்னுடைய கருத்தம். ஆனால் பட் நம்ம ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கொடுக்கும்போது விலையும் கம்மியாக இருக்கும். அந்த வண்டியுடைய காஸ்ட் வந்து வெறும் 60,000 ரூபாய்க்கு மேக்ஸிமம் ஸ்பீடு 80 120 km மைலேஜும் நம்மளை கொடுக்க முடியும். அதற்கான ரிசர்ச்சும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இறைவன் நாடினால் நம்ம அது ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக நம்ம கொடுத்துருவோம் அப்படின்றதான் இந்த கேள்விக்கான பதில். நன்றி. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்துடுவோம். அதாவது டபுள் சைடு த்ரெட் உள்ள ரெண்டு பக்கமும் ஃப்ளைவீல் போடக்கூடிய ஹப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸ்போக்ஸ் பின்னி புது டயரை பாட்டி ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயரை மாட்டுறோம். டயரை மாட்டி முடிச்சதுக்கு பிறகு அந்த வெளியில் அதாவது நம்ம வந்து லெஃப்ட் சைடில் அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து சைக்கிளுக்கு செயின் வரும், பெடல் வரும். நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டரை ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மோட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு அகைன் அதை நம்ம ஓவரலாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அகைன் நம்ம வந்து பேட்டரி வெல்டிங் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்க ஒர்க்குக்குடைய ஒரு தொடர்ச்சி. திரும்பவும் சொல்கிறேன், ஹப்பு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு த்ரெட்டு வரணும், 36 ஸ்போக்ஸ் ஹப்பு தான் நம்ம கிடைக்கிது. நீங்கள் வந்து 40 ஸ்போக்ஸ் ஹப்பு ஆல்ரெடி பழசு இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற லேத்தில் கொண்டு போயிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் த்ரெட்டு போட்டு நீங்கள் ஃப்ரீவீல மாட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதுதான் அதனுடைய சுருக்கமான பதில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். வாங்க நம்ம அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ இந்த மாதத்தில் வந்து பரவலாக அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பைக் கேம்பை கொடுப்பீங்க, அப்புறம் அந்த கேம்பில் என்னென்னலாம் கொடுப்பீங்க அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் கேட்ட கேள்வி. நிச்சயமாக நாங்களும் கேம்புக்கு தயாராக தான் இருக்கோம். உங்களுக்கே தெரியும் இந்த லாக்டவுனில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும். வரக்கூடிய அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதிலாம் திறந்துருவாங்க நம்ம நம்புகிறோம். லாக்டவுன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் நம்ம நம்புகிறோம். அப்படி ஃப்ரீ ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து ஆல்ரெடி பல பேர் வந்து ஆன்லைனில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வர்றவங்களுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம கேம்ப் வந்து நம்ம எடுக்கலாம். ரெண்டாவது, அதுலேயே தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்கள் அந்த கேம்பில் என்னென்னலாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நம்ம அந்த 2 கேம்ப் மட்டும் இல்லை, 2 ஒரு வகையான தொடர்பு தான், ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டு தான் அந்த 2 கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டீங்கன்னா 1 மேலே வந்து நம்ம அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவோம். நம்ம அவங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுவோம். யாருனே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி மூலியமாகவும் கிட்டத்தட்ட வந்து நேரில் வந்தவங்களும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கேம்புக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம். இருந்தாலும் நான் குறிப்பிட்டு மேல் கொண்டு சொல்கிறேன்,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான கிளாஸஸ் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் கிட்னா என்ன, மோட்டார் கிட் நம்ம எப்படி கணக்கெடுக்கிறது, வண்டியுடைய டைமென்ஷன் நம்ம எப்படி எடுக்கிறது, ஏரோடைனமிக்னா என்ன, நம்ம லோடை எப்படி நம்ம அதை கெப்பாசிட்டி பண்ணுவோம், அதை கொண்டு மோட்டர் ஒயரிங்கை மோட்ரு கண்ட்ரோலரை எப்படி நம்ம வந்து அசம்பிள் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கிளாஸ் ஆகும். ரெண்டாவது ஃபுல் ஒயரிங், வண்டியுடைய ஃபுல் ஒயரிங்கை வந்து நம்ம எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது. நான் உதாரணத்துக்கு ஸ்கூட்டிக்கு வந்து ஒரு ஹப் மோட்டர் ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் ஃபுல் ஒயரிங் கிட் நான் எப்படி செய்யணுன்றது ரெண்டாவது கிளாஸ் ஆகும். மூணாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ், இப்போ உள்ளக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள டயோடு கெப்பாசிட்டர் கண்டென்சர் டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அந்த ஃபால்ட்டை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுவீங்க அப்படின்றது மூணாவது கிளாஸ் ஆகும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி, லித்தியம் ஃபாஸ்ஃபேட் பேட்டரியை எப்படி நம்ம வந்து அதை அசம்பிள் பண்ணுறது, சீரியஸ்னா என்ன, பேரல்னா என்ன, பிஎம்எஸ் எப்படி நம்ம அதில் கனெக்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம பாக்ஸ் ஃபிட் பண்ணணும், நம்ம ஸ்டீல் பாக்ஸ் பெட்டரா உடன் பாக்ஸ் பெட்டரா இல்லை நம்ம வெறும் ரேப்பர் பண்ணால் போதுமா, எப்படி நம்ம வந்து ஆடாமல் ஷேக் பண்ணி வைக்கலாம், ஷேக் ஆகாமல் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த கிளாஸும். அஞ்சாவது கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணலாம், நியாயமான லாபங்கள் ரொம்ப முக்கியம், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருந்துடக்கூடாது அப்படின்ற அடிப்பில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போது நம்ம வந்து எப்படி பொருள் வாங்கி எப்படி விற்கலாம், விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றது ஐந்தாவது ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்திலேருந்தும் மக்கள் அதிகமாக கேட்ட கேள்வி, நான் இதை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக பண்ணலான்னு இருக்கேன், நம்ம அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். நிச்சயமாக எல்லா மாவட்டத்திலையும் நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் மோட்டார் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு எல்லா மாவட்ட மக்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நிச்சயமாக இறைவன் நாடினால் 2022 எலக்ட்ரிக் பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் உதிரி பாகங்கள் சொல்கிறோம்ல, டெல்லியை விட டெல்லியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு தமிழகம் இருக்கும்ன்றதில் நமக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மோட்டரை ஃபிட் பண்ணுறது, அதுக்கு ஒயரிங் வந்து நம்ம முன்கூட்டியே கொடுத்ததுனால அதை அப்படியே எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள்லேயும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து 24 volt 18 AH லித்தியம் ஃபாஸ்பேட் பேட்டரி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள். அதற்கு பிறகு நம்ம பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா வச்சுருக்கோம், வண்டியுடைய பேலன்ஸுக்காக வேண்டி நம்ம சென்ட்ரா வச்ச கிளாம்பை மட்டும் நம்மளே ஆர்க் வெல்டிங் பண்ணி அந்த பேட்டரி தூக்கி செட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோதான், இப்போ வண்டியுடைய எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து சைக்கிளை ஓட்டி பார்க்குறோம். ஓட்டி பார்க்கும்போது மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 25 km வருது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம், மேக்ஸிமம் ஸ்பீடு 25 km வருது. எந்த ஒரு வாப்லிங்கோ சத்தமோ எதுவுமே கிடையாது, வண்டி சூப்பராக போகுது. நம்ம ஓட்டி பார்த்ததில் 45 km வரைக்கும் மைலேஜ் வந்தது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு எப்படி கன்வர்ஷன் கிட்டு மாற்றுறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்போம். இது உங்களுக்கு நம்ம புரிஞ்சிருக்கோம் நம்ம நம்புகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இது தொடர்பாக கேள்விகள் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.